நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்து மக்களையும் தலைகுனிய செய்யும் நிகழ்வாகும். இது ஆளுநராக வந்திருக்கின்ற திரு ஆர் என் ரவி அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் அவர் ஆளுநராக தேர்ந்தெடுத்த காலத்திலேயே மாநில அரசிற்கு தமிழக அரசிற்கு எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மாநில அரசின் திட்டங்களை வெளிப்படையாக பொது மேடைகளில் விமர்சனம் செய்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு அந்த கோப்பை அனுப்பி அதற்கு ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஆளுநர் அந்த உரையை வாசிக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் இந்திய அரசியலமைப்புக்கு முரண்பாடானதாகவும் சட்டமன்ற ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பதாகவும் தமிழக மக்கள் மீது மக்களுடைய நம்பிக்கையை இழக்கின்ற வகையிலே அவர் செயல்பட்டிருக்கிறார். ஆளுநர் அவர்கள் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த உரைக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு அதற்கு முரண்பாடான முறையில் பல பகுதிகளை அவர் படிக்கும்பொழுது நீக்கியும் சில பகுதிகளை திரித்தும் வேறு சில பகுதிகளை மாற்றியும் அவர் உரையாற்றியிருப்பது கண்டனத்துக்குரியது. இந்திய நாட்டில் எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற ஜனநாயக படுகொலை சட்டமன்ற அவமதிப்பு நடந்ததில்லை. அதிகாரமில்லாமல் ஆளுநர் அவர்கள் ஆளுநருடைய உரையில் தன் சொந்த கருத்தை திணிப்பது என்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. தமிழக ஆளுநர் அவர்கள் தன் சொந்த கருத்தை திணிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பறிக்கின்ற வகையிலே அவர் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே ஆளுநர் அவர்கள் இன்னொரு பெரிய தவறையும் செய்திருக்கிறார். சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது தேசிய நம்முடைய தேசிய கீதத்தை அவர் அவமதித்திருக்கிறார். கவர்னருக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்பட்டு தமிழக அரசிற்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்திருக்கிறார். அதனுடைய உச்சகட்டம்தான் நேற்று சட்டமன்றத்தில் நடந்த ஆளுநருடைய செயல்பாடுகள். ஆகவே ஆளுநர் அவர்கள்
தன்னுடைய அதிகார மீறல், அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்தது, சட்டமன்ற ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்ததற்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் ஆளுநர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் அவர்கள் இதில் தலையிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆளுநருடைய ஆட்சேபனை 5-6 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, இரண்டாவது மாநில அரசினுடைய செயல்பாடுகள், மூன்றாவது சமூக நீதி, அதை காப்பதற்காக பாடுபட்ட தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், தந்தை பெரியார் பெயர்களையெல்லாம் அவர் நீக்கிவிட்டு சட்டமன்றத்தில் உரையாற்றி இருப்பது தமிழக மக்களை அவர் அவமதித்திருக்கிறார். ஒரு நிமிடம் கூட இந்த ஆளுநர் திரு ரவி அவர்கள் ஆளுநர் பதவியில் இருக்க தகுதியற்றவர், ஆகவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஆளுநர் பதவிகளை போட்டு பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு வேண்டியவர்களையும் ஆளுநர்களாகவும் துணைநிலை ஆளுநராகவும் போட்டு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் அந்த மாநில அரசை முடக்குகின்ற வேலை, வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்துகின்ற வேலை, இவைகளை தொடர்ந்து மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு விடிவு காலம் வெகு விரைவில் வரும். மோடி அரசு தூக்கி எறியப்படும். அப்பொழுது மாநில அரசுகள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். ஆகவேதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அந்த வேலையை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்து வருகிறார். ஆளுநர் ரவி அவர்களுடைய நேற்றைய சட்டமன்ற செயல்பாடு தமிழகத்தினுடைய ஒரு கருப்பு நாள். அவருடைய செயல்பாடுகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.